हाई फ्रेंड्स वनकम एपी वोलवे वह नम्बर इनकी नम्बर चेनल और यूस्फुला और विषय तो वह पाती एलक्ट्रिसिटी बोर्ड और अफिशियल वेबसाइट मूलम नम्बर वे नम्बर एपी इबी को वह बिल पे पड़े अतुक एव्लो यूनिट वो करंट ओडीर पाकल अद मटाम इबी वो आनलेन रिजिस्टर पड़े प्रीवियसान बिल स्टेटा वह पाती लोन वांगी बिल वह सब பண்ணுவாங்க சிலர் வந்து இந்த இபி பில் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பாங்க சோ அது எல்லாம் வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் முற்றிலுமா வந்துட்டு ஃபுல்லா இபி रिलेटेड மட்டும் தான் இந்த வீடியோல இருக்க போகுது கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதெல்லாம் எப்படி பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கனா உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ்மே ஈஸியா புரியாது சோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் இப்படி இந்த மாதிரி ஒரு ஐகான் வரும் இதல கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கனா அப்பப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னைய வந்து இன்னும் நிறைய வீடியோ போட வந்து என்கரேஜ் பண்ணும் சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த லிங்க்கும் கிடையாது நம்ம வந்துட்டு கூகுள்ல போய்ட்டு அதோட ஆபீஷியல் வெப்சைட்டான TNEB னு மட்டும் டைப் பண்ணீங்கனா போதும் அதுல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா TNEB னே வந்திருக்கும் இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இத கிளிக் பண்ணீங்கனா இன்னொரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதல வந்து நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா நியூ யூசர்ங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்தமாரியான ஓபன் ஆகுதுல இதுல வந்துட்டு இதுல என்ன நீங்க குடுக்கணும்னா எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்ங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கனா அடுத்து வந்து என்ன ஓபன் ஆகும்னா அடுத்து வந்து பாத்தீங்கனா ரீஜியன் கேக்கும் ரீஜியன்ங்கறத ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்துட்டு நம்ம என்ன உங்களோட ரீஜியன் என்னவோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கனா நான் வந்து கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டீங்கனா அடுத்து வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல பாத்தீங்கனா என்னன்னா ரீஜியன் வந்து सेलेक्ट பண்ணது அப்படியே வந்துருச்சு அத வந்து ரீசெலக்ட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரீசெலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க உங்களோட ரீஜியன் கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து உங்க பில்லலயே இருக்கும் அந்த கன்சூமர் நம்பர் வந்து இங்க அடிச்சுக்கோங்க அந்த பில் நம்பர் அந்த ரீஜியன் நம்பர் வந்து நீங்க கொடுத்தீங்கனா அது வந்து அங்க என்டர் ஆயிக்கும் என்டர் ஆயிட்டு பாத்தீங்கனா இந்த நீங்க அது கொடுத்து செக் பண்ணீங்கனாவே இந்த பில் வந்து யார் பேர்ல இருக்குது அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து வந்துரும் இதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அங்க நீங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து டைரக்டா இந்த பேஜ்க்கு வந்தறலாம் சரிங்களா இதுல வந்து நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி வந்து உங்களோட பில் நம்பர் தான் இது வந்து கன்ஃபார்மா வந்துட்டு நீங்க எந்த பேஜ்க்கு போனீங்களோ அது வந்து கண்டினியூஸா வரும் சேம் திங் வந்து நீங்க இத ஞாபகமும் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க ரீடைப் பாஸ்வேர்ட் உங்களோட நேம் ரெசிடென்ஸ் அட்ரஸ் PIN கோட் ஸ்டேட் கண்ட்ரி இமெயில் ஐடி வந்து மஸ்ட் இமெயில் ஐடி வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க அதே நேரத்துல வந்து உங்க ஃபோன் நம்பர் வந்து கம்பல்சரி கரெக்ட்டான ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ இருக்க கேப்ஷாவை டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க அது சப்மிட் பண்ணதுமே நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு போய் நீங்க வந்து அங்க வந்து எல்லா காலம்ஸ்மே ஃபில் பண்ணிட்டீங்கனா அதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுக்க சொன்னேன்ல சப்மிட் கொடுத்ததுமே வந்து டைரக்டா உங்க மெயில் அட்ரஸ்க்கு போயிடும் அந்த லிங்க் போயிட்டு மெயில் இருந்து கிளிக் பண்ணீங்கனா இந்த பேஜ்க்கு வந்து டைரக்டா வந்துரும் இங்க வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுமே டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்ததுமே நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடையாது இப்போ நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சோ இப்போ வந்து நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ள போலாம் இப்போ வந்து நீங்க பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் இந்த பேஜ்ல தான் வந்துட்டு நம்ம எல்லாமே பார்க்க போறோம் இப்போ வந்து வந்ததுமே வந்து உங்களோட பில் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்குதுன்னு வந்து நீங்க இது மூலமாவே வந்து பார்த்துக்கலாம் குயிக் பேங்கறதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு உங்களோட கன்சூமர் நேம் கன்சூமர் நம்பர் அட்ரஸ் பில் அமௌண்ட் எப்ப டியூ டேட் செலக்ட் அந்த பே பண்றீங்கனா இங்கேயே வந்துட்டு பே பில்னு போய் கொடுத்துக்கோங்க பே பில்னு போய் கொடுத்தீங்கனா என்ன கார்டுல வந்து பே பண்ண போறீங்கன்னு கேக்கும் இந்த கார்டு வந்துட்டு கொடுத்தீங்கனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி கார்டுலாம் இதுல கேட்டிருக்கு சோ இந்த கார்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் ஆப்ஷன்ல போய் பே பண்ணிக்கலாம் சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இப்ப கத்துட்டோம்னா இபி பில் வந்து டைரக்டா வந்து எப்படி வந்து இங்க அப்ளை பண்றதுங்கிறது தான் இப்ப பில் பே பண்றதுங்கறத கார்டு மூலமா பே பண்றதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆன்லைன் வந்து பே பண்றது எப்படின்னு பார்த்தோம் அடுத்து
பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி, இது வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு இந்த ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சம்மரி, நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். அக்கௌண்ட் சம்மரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ ரெசிப்ட்டுங்கிறது, அந்த ரெசிப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு எந்த பேமெண்ட்ஸும் கிடையாது, ஸோ வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ், என்ன டேட்டில் பே பண்ணிங்க, என்ன அமௌண்ட்டு, பிரிண்ட் எடுக்கணுமான்னு வந்து சைடில் கூட ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, ஸோ வந்து காமிக்கல. உங்களுக்கு வந்து பில் வேணும்னா அக்கௌண்ட் சம்மரிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பில் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் சம்மரியில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு காலம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து எவ்வளோ ரீடிங் ஓடி இருக்குது, எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எத்தனை ஃபேஸ் கரண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸ் உங்களோட நீங்கள் உங்களோட ரீஜியன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த அக்கௌண்ட் சம்மரியில் வந்து நீங்கள் தெளிவாகவே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து இ ரெசிப்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் பில்லு வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து எந்த பில்ஸும் பே பண்ணாதங்காட்டி நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பில் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ன்னு இருக்குது, இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபோனில் ஏதாவது பில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் பில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, எவ்வளோ நமக்கு பில் வந்திருக்கு, இது எப்படி ஆன்லைன்லேயே பே பண்ணுறது, அந்த பில்லை வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.